அதாவது இப்போ வந்து நாங்கள் அந்த 10 மசோதாக்கள் மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே மீண்டும் நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே அது இப்போ அதிலிருந்து எந்த விதமான பதிலும் அதுக்கு வந்து வரல. நிச்சயமாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிற கருத்துக்களுடைய அடிப்படையில் நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். திருப்பி அனுப்பினால் அதை மீண்டும் நாங்கள் திருப்பி அனுப்புகிற பொழுது அதை அதுக்கு அனுமதி தர வேண்டும் என்பது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே எந்த மசோதாக்கள் திருப்பி வந்தாலும் அதை திருப்பி அனுப்புகின்ற பொழுது இரண்டாம் முறை மறுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. வழக்கறிஞர்கள் அந்த வாதம் வருகின்ற பொழுது தங்களுடைய வாதத்தை எடுத்து வைப்பார்கள். எந்தெந்த வழக்குகளை முன்னெடுத்து வைக்க வேண்டுமோ அந்த வழக்குகளை முன்னுதாரணமாக காட்டி எடுத்து வைக்கின்ற பொறுப்பு நம்முடைய தலைசிறந்த வழக்கறிஞர்களுக்கு தெரியும். அதாவது இப்போ வந்து இரண்டாவது தரம் வந்து 10 ஆவணங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருக்கிறது என்று தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். மொத்த கணக்குகளையெல்லாம் பார்த்து கொண்டு கையில் புள்ளி விவரங்களை வைத்து சொல்ல முடியாது. வேணால் அது வேணால் டீட்டெயில்ஸ் வேணால் நாங்கள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழகத்தில் பொய் சொல்றதுல கில்லாடி யாருன்னா ரகுபதி அவர் தான் நம்பர் ஒன் கொடுத்தார். அதாவது நான் படிச்சு படிச்சு சொன்னேன், ஆன்லைன் ரம்மி பில் ஹைகோர்ட்ல ஸ்டாப் ஆகும் நான் சொன்னா இல்லையா? நீங்க பத்திரிகை நண்பர்கள் நீங்க சாட்சியா சொல்லுங்க, கவர்னர்ட்ட ஒரு ஃபால்ட்டி பில் அனுப்புறீங்க. நான் அலிகேஷன் வைக்க விரும்பல, யார் யாரை பார்த்தாங்க நான் வைக்க விரும்பல. அந்த பில் ஃபால்ட்டின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கேம் ஆஃப் ஸ்கில்ல கொண்டு வந்து கேம் ஆஃப் சான்ஸ் மாத்த பாத்தீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்க, கவர்னரை கையெழுத்து போட வச்சீங்க. ராஜ்பவனுக்கு வெளியே நான் பிரஸ் மீட்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த பில் நிக்காதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆளுநர் நீ கையெழுத்து வாங்கலாம், கோர்ட்டுக்கு போய் தனியார் கம்பெனி சோகால்ட் ரம்மி கம்பெனி சோகால்ட் ஆன்லைன் கம்பெனிஸ் கேமிங் கம்பெனி ஏதோ ஹைகோர்ட் ஹைகோர்ட்ல ஸ்டே வந்துச்சு இல்லையா? ரெண்டா பிரிச்சுட்டாங்க பில்லையே. ஸோ கேம் ஆஃப் ஸ்கில் விளையாட்டுக்கு வந்து தடை, அப்பனா ரம்மி தடை கிடையாது. என்ன பேசுறாங்க அரசியல்வாதி? பொய்யான ஒரு பில்ல இவங்களே செட்டிங் போட்டு அது ஆளுநருக்கு அனுப்புறது, அது ஆளுநருக்கு செகண்ட் டைம் அனுப்புறது, கையெழுத்து வாங்கிக்கிறது. கேட்டானா எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன், மக்களுக்கு நல்லவன்னு காட்டிட்டேன். ஆனால் ரகுபதி அவர்கள் சொல்றதெல்லாம் பொருட்டு எடுத்துக்காதீங்க. சிறைத்துறை அமைச்சரும் ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைச்சரும் அவருடைய வாழ்க்கையும் பேசுற பேச்சையும் பாருங்க. அமைச்சர் ரகுபதி அவங்க பேசுறாங்கன்னா ஒரே ஒரு பதிலடி, ஆன்லைன் ரம்மி பில்லை எப்படி பைலட் பண்ணி கவர்னர் நிர்பந்திச்சு ஒரு ஃபால்ட்டி பில்ல கையெழுத்து போட வச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன கொட்டு வாங்கியிருக்காங்களோ அதே ரகுபதி அவர்கள் ஒரு பில்ல வந்து டிராப்ட் பண்றதுக்கான லட்சணம். அவர் துறை தானே பில்ல டிராப்ட் பண்ணாங்க, அவர் பியூரோக்ராட் தான் டிராப்ட் பண்ணாங்க. நான் என்ன சொன்னேன் பில் போகும்போது என்ன சொன்னாங்க, பில் போகும்போது என்ன சொன்னேன் அதான் சொல்றேன். இப்ப ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரேன். நான் ரெண்டு பாட்டா பேசிட்டேன், ஒன்னு ரகுபதி அவர்கள். அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழகத்துல பொய் சொல்றதுல கில்லாடி யாருன்னா ரகுபதி அவர் தான் நம்பர் ஒன் கொடுத்தார். அதாவது நான் படிச்சு படிச்சு சொன்னேன், ஆன்லைன் ரம்மி பில் ஹைகோர்ட்ல ஸ்டாப் ஆகும் நான் சொன்னா இல்லையா? நீங்க பத்திரிகை நண்பர்கள் நீங்க சாட்சியா சொல்லுங்க, கவர்னர்ட்ட ஒரு ஃபால்ட்டி பில் அனுப்புறீங்க. நான் அலிகேஷன் வைக்க விரும்பல, யார் யாரை பார்த்தாங்க நான் வைக்க விரும்பல. அந்த பில் ஃபால்ட்டின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கேம் ஆஃப் ஸ்கில்ல கொண்டு வந்து கேம் ஆஃப் சான்ஸ் மாத்த பாத்தீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்க, கவர்னரை கையெழுத்து போட வச்சீங்க. ராஜ்பவனுக்கு வெளியே நான் பிரஸ் மீட்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த பில் நிக்காதுன்னு சொன்னேன். இன்னைக்கு ஆளுநர் நீ கையெழுத்து வாங்கலாம், கோர்ட்டுக்கு போய் தனியார் கம்பெனி சோகால்ட் ரம்மி கம்பெனி சோகால்ட் ஆன்லைன் கம்பெனிஸ் கேமிங் கம்பெனி ஏதோ ஹைகோர்ட் ஹைகோர்ட்ல ஸ்டே வந்துச்சு இல்லையா? ரெண்டா பிரிச்சுட்டாங்க பில்லையே. ஸோ கேம் ஆஃப் ஸ்கில் விளையாட்டுக்கு வந்து தடை, அப்பனா ரம்மி தடை கிடையாது. என்ன பேசுறாங்க அரசியல்வாதி? பொய்யான ஒரு பில்ல இவங்களே செட்டிங் போட்டு அது ஆளுநருக்கு அனுப்புறது, அது ஆளுநருக்கு செகண்ட் டைம் அனுப்புறது, கையெழுத்து வாங்கிக்கிறது. கேட்டானா எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன், மக்களுக்கு நல்லவன்னு காட்டிட்டேன். ஆனால் ரகுபதி அவர்கள் சொல்றதெல்லாம் பொருட்டு எடுத்துக்காதீங்க. சிறைத்துறை அமைச்சரும் ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைச்சரும் அவருடைய வாழ்க்கையும் பேசுற பேச்சையும் பாருங்க. அமைச்சர் ரகுபதி அவங்க பேசுறாங்கன்னா ஒரே ஒரு பதிலடி, ஆன்லைன் ரம்மி பில்லை எப்படி பைலட் பண்ணி கவர்னர் நிர்பந்திச்சு ஒரு ஃபால்ட்டி பில்ல கையெழுத்து போட வச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன கொட்டு வாங்கியிருக்காங்களோ அதே ரகுபதி அவர்கள் ஒரு பில்ல வந்து டிராப்ட் பண்றதுக்கான லட்சணம். அவர் துறை தானே பில்ல டிராப்ட் பண்ணாங்க, அவர் பியூரோக்ராட் தான் டிராப்ட் பண்ணாங்க. நான் என்ன சொன்னேன் பில் போகும்போது என்ன சொன்னாங்க, பில் போகும்போது என்ன சொன்னேன் அதான் சொல்றேன். இப்ப ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரேன். ரெண்டு பாட்டா பேசிட்டேன், ஒன்னு ரகுபதி அவர்கள்